கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. நம்ம கடந்த வாரத்திலே ஒரு புதிய சத்தியத்துக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தேவ பலனை கொடுத்திருக்கிறார். அரண்களை நிர்மூலமாக்குவதற்கான எல்லா பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் சூழல்களுக்கு அடிமையாயிடாதீங்க. சூழலை உங்கள் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கும்படியான எல்லா அதிகாரத்தையும் இயேசு எனக்கு கொடுத்துருக்கிறார்னு சொல்லி மேற்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். ரோமருக்கு எழுந்த நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுந்த நிருபம் 11:5. அப்படி போல இக்காலத்திலையும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. இங்கே கடந்த வாரத்தில் இந்த தியானத்தில் ஒரு 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் முதலாவது நம்ம பார்த்த விஷயம், கடந்த வாரத்தை தியானித்த விஷயம், கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது என்கிற காரியத்தை பார்த்தோம். அப்போ கிருபையினாலே தேவ தெரிந்து கொள்ளுதல்னா கர்த்தருடைய கிருபை வாழ்க்கையில் பெருகும் பொழுது ஒரு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு புலப்படுது அப்படின்ற ஒரு சத்தியம் தெரியுது. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டிருக்கு, கிருபை என்னிலே பெருகி கொண்டிருக்கு, அதனால தான் நான் இவ்வளோ ஆசீர்வாதமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், கர்த்தரனை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான்றதுக்கு மூல காரணமாக ஒன்று தேவைப்படுது. அதாவது மணி டிமாண்ட் சம்திங் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு பொருளை வாங்கணும்னா ஒரு பணம் தேவைப்படுது, அந்த பணத்துக்கு பிரயாசங்கள் தேவைப்படுது. அதுபோல் கிருபை நமக்கு கிடைக்கணும்னா, கிருபை வாழ்க்கையில் பெருகணும்னா நாம் ஒரு பிரயாசத்தை செய்யணும். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயாசத்தை செய்யணும். அது என்னவா? விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ரோமர் 1:7 பவுலப்போஸ்தலன் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். விசுவாசத்தை கீழ்ப்படியணும்னா விசுவாசத்தை துவக்கினவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எல்லா ஜெயமும் நமக்கு கிடைக்குது. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்ட இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் நிமிஷந்தோறும் பெருகி கொண்டே இருக்குது. அப்போ இந்த கிருபை பெருக 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 ஆண்டவர் டிஸ்க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு விஷயத்தை. என்னென்னா, நீ தெரிந்து கொண்ட பாத்திரம், எனக்காக வேலை செய்ய வேண்டிய பாத்திரம், எனக்காக வாழ வேண்டிய பாத்திரம். நீ மாம்சத்துக்குரியவளாக இருந்தாலும் மாம்சத்துக்கேற்றவைகளுக்காக நீ போராட போகிறதில்லை, எல்லாமே நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத ஆண்டவர் கடந்த வாரத்தில் பேசியிருக்கார். ரெண்டாவது விஷயமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், ஆண்டவர் சொன்னார் இல்லையா, எனக்கென்று ஒரு பங்கை மீதியாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி, அந்த பங்கில் யார் இருக்காங்க? அந்த பங்கில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் கூட்டத்தார். இப்படி சொன்ன உடனே, ஐயையோ, எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் தான், யூதா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் கர்த்தருடைய பங்கா? இல்லை, விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியாரே, அவருடைய பிள்ளைகளே. அப்போ ஆபிரகாமின் வழியாக வருகிற அனைவருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதனால தான் நம்மை, இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்மை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்னு சொல்லி நாம் அடையாளம் காட்டிக்கொள்ளுகிறோம். அப்போ ஆபிரகாமின் சந்ததியில் வரணும்னா ஒரு அடிப்படை குவாலிஃபிகேஷன் வேணும். அது என்ன? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் தான் ஈசாக்கின் வழியாக வருகிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் ஈசாக்காக இந்த பூமியில் இருப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு வழியாக நம்ம வரணும். எப்படி வாக்குத்தத்தம்? ஈசாக்கை வாக்கு பண்ணார், ஈசாக்கை கொடுத்தார், அவருடைய சந்ததி வழியாக வந்துட்டோம். அந்த கிருபைக்குள்ளாக நாமும் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க போகிறோம்? கர்த்தர் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழுகிறவர்களாக இருந்தால் தான் ஈசாக்கின் சந்ததியா, ஆபிரகாமின் வழியாக வந்தவர்களா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா? இல்லை, வாக்குத்தத்தத்தின் உறைவிடமாகிய அந்த தேவாதி தேவனை உள்ளத்தில் இறக்கி கொண்டவர்களாய் அவரை பிரதிபலிக்க நாம் முற்படுகிறோமே, அதுதான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாழுகிறவர்கள்ன்றது இல்லை, வாக்குத்தத்தத்தின் உறைவிடமாகிய வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரராகிய எங்கிருந்து வருதோ அந்த ஆரிஜினுடைய பிள்ளைகள். அப்போ நீங்களும் நானும் போய் நிற்கும் பொழுது உலகம் எப்படி பார்க்கணும்? பிதாவாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களாய் நம்மை பார்க்க வேண்டும். நம்மை உலகம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களாய் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கணும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீங்கள் எங்கே போய் நின்னாலும், உங்களை மாத்திரம் இல்லை, நீங்கள் நிற்கிற எல்லா இடத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன், நீங்கள் எங்கே நின்னாலும் எல்லா தரித்திரமும் நீங்கள் எங்கே பெருக்கம் வந்துடும். ஏங்க, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் உறைவிடமாகிய அங்கிருந்து நீங்கள் போய் கிளம்பியிருக்கிறீங்க, நீங்கள் பிளஸ்ஸிங்காக போயிருக்கிறீங்க.
இப்போ நமக்கு வாக்கு தத்தம் வேணுமா இல்லை அந்த வாக்கு தத்தத்தின் உறைவிடம் வேணுமா? அதுதான் வேணும். ஒன்று ரெண்டு வாக்கு தத்தம்லாம் வேணாம், அந்த வாக்கு தத்துவம் இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், உங்ககிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் வாக்கு தத்துவம். அதுதான் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஆ, கர்த்தர் சொல்லிட்டார் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து ஆபிரகாமின் சந்ததி, ஈசாக்கின் அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய அடையாளம், நான் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ எவ்வளவு கவனத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழணும், ஆபிரகாமை போல வாழணும்னு சொல்லி இந்த சத்தியம் நம்ம கற்றுக் கொடுக்குது. எப்படி வாழ போகிறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரே, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டுட்டு வான்னாரே, 40 வருஷம் கட்டி காத்த வீட்டை விட்டு நகர முடியலையே, அதை நம்ம பைன் பண்ணி வச்சிருக்கே, இங்கேத்தான் நான் கடைசி வரைக்கும் இருந்து சாகணும், இதுதான் என் அடையாளம்னு சொல்லி எத்தனை பேர் இந்த ஒரு பிரின்சிபாலிட்டியில் நம்ம ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் விட்டு வா, உனக்கு விடுதலை கொடுக்குறேன், அந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறாரு. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நான் இருக்கிற இடத்தை காட்டில் அந்த இடம் ரொம்ப குறுகினதாக தெரியுது, எனக்கு ஏதுவானதாக தெரியலை, அதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவரே, என்னை இங்கேருந்தே யூஸ் பண்ணுங்கப்பா, 40 வருஷம் நான் வாழ்ந்துட்டேப்பா இந்த இடத்துல, 3 சந்ததியை நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, இப்படியே நான் இங்கேயே இருந்து நான் மறிச்சிடுறேன், என் அடையாளம் இந்த இடத்துலையே இருக்கட்டும், இந்த இடத்த விட்டு நான் போயிட்டுன்னா என் அடையாளம் காணாமல் போயிடும், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம கட்டி வச்சிருக்கே, அப்போ எங்கேருந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள்னு நம்ம சொல்லிக்கிட்டு தேவனுக்கு உழைக்க முடியும்? அங்கே தான் God is finding very difficult to operate each and every one of us. அங்கே தாங்க ஆண்டவரால் முழுவதுமாக நம்ம எடுத்து செயல்படுத்த முடியலை. 100% அவர் எதிர்பார்க்குற தகுதி நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலைன்னா அவரால் செயல்படுத்த முடியாதுங்க. போ, இவ்வளோ தானே உனக்கு வேணும், ஆசீர்வச்சிட்டு போ, அனுபவிச்சுக்கோ, ஆனால் எனக்குன்னு உன்னை யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிடுவார் ஆண்டவர். ஆனால் என்னைக்கு ஆபிரகாம் ஐயாவை போல, ஆண்டவரே நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே நான் வர்றேன்ப்பா, என் இனம் என் ஜனம் என் வீடு என் வாசல் எனக்கு பெருசில், அதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, நான் போகிற இடத்துல அதை பல மடங்கு கொடுக்க எனக்கு வல்லவராக இருக்கிறீர் நீர். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை வரைக்கும், புதிய ஏற்பாட்டு சபை வரைக்கும் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு திரள் கூட்டத்தை ஆபிரகாம் ஐயா அவர் விசுவாசத்தில் சம்பாதித்து வச்சிருக்கிறாருங்க. இது தாங்க, இந்த காரியத்தை தாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ தனக்கென்று ஒரு பங்கை நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அப்போ இஸ்ரவேலர் எல்லாரும், அதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதில் பார்க்குறோம் இப்போ இஸ்ரவேலர் யாருன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வெறும் இஸ்ரவேலில் வாழ்கிறவங்க மாத்திரமில்லை, இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலை, முழுவதுமாக அவர் தான் ரட்சகர்னு இன்னும் தெரிந்து கொள்ள, தெரிஞ்சுக்குவாங்க உபத்திரவ காலத்தில், தெரிஞ்சுக்குவாங்க அப்போ மாறல் அடிச்சுக்குவாங்க. அப்போ மகா உபத்திரவ காலத்தில் அவருக்கென்று ஒரு பங்கை மீதியாக வைத்திருந்த அந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் 144,000 பேர் முத்தரிக்கப்படுவாங்க, அவ்வளவுதான் அந்த சிறு கூட்டம். ஆனால் இங்கே ஆண்டவர் எனக்கென்று ஒரு பங்கேன்னு சொன்னாரே, அதில் அந்த கிருபையின் காலத்தில் இருக்கிற கூட்டம் பாருங்கள், திரள் கூட்டமாய் சேர வேண்டும், அதுக்குத்தான் இங்கே இந்த தாசன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இதை சொல்கிறார் அவர், எனக்கென்று ஒரு பங்கை என் தேவன் ஏற்படுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் காதை விரிவாக்கி கேளுங்க இந்த சத்தியத்தை சொல்லி கற்றுக் கொடுக்குறார். இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. ஆண்டவர் விட்டு வச்சிருக்கார் அருமையானவர்களை. இந்த 2 வருஷம் படாத பாடுபட்டோம், ஆனால் இன்னைக்கும் நாம் நிர்மூலம் ஆகாமல் கர்த்தரை நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல கை கால்களோடும் நல்ல தெளிவான புத்தியோடும் வச்சிருக்காருன்னா அவருக்கென்று ஒரு பங்கு மீதியாக வைத்திருக்கிறாரே, அந்த பங்கில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கார். எப்படி இதை பார்க்கலாம்? ரோமர் கீதம் 9:6 பாருங்கள். தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் பவுலப்போஸ்னு விஷயம் சொல்கிறார், இதை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி உன்னை நல்லா கேட்டுக்கோங்க, தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. என்ன தேவ வசனம் அவமாய் போயிற்றுன்னு சொல்லக்கூடாது? என்னத்தை இங்கே நினைவு கூறுகிறார்? எண்ணாகமம் 23:19 ஆண்டவர் இப்படி சொல்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேச வைக்கிறார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேல் என் ஜனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம், பிள்ளையா மூலமாக பேசுகிறார்.
ஆகா நான் கர்த்தருடைய அடையாளத்தையே சுமக்காத தீர்க்க தரிசி மூலமா கர்த்தர் பேச வைக்கிறார் இஸ்ரவேல் கூட்டத்தை குறித்து. ஆனா இங்க பவுல போஸ்டர் சொல்றார், இதை சொல்லிட்டு இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. அப்ப அங்க என்னமோ அடிபடுது, என்னமோ மிஸ்ஸிங், என்னமோ மிஸ்ஸிங். அப்ப அங்க என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர், வாக்கு தத்தத்தின் வழியாக வருகிறவர்களே இஸ்ரவேலர்கள். இப்போ மனுஷீக சிந்தையை அங்கு செயல்பட முடியாது, அது வெற்றி அடையாதுன்றதை இங்கே இவர் உணர்த்திக்கிட்டு இருக்கார். 7 பாருங்க, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கு நிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. புரிதாங்க, வாக்கு தத்தத்தின் ஊடாக வருகிற சந்ததி தாங்க இஸ்ரவேல் சந்ததி. இன்னொரு சந்ததியும் வந்தது ஆபிரகாம் ஐயா வழியா, ஆனால் அது இஸ்ரவேல் சந்ததி அல்லன்ட்டாரு. ஏன்னா அது மனுஷ சிந்தையில வந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேற பொறுக்க மனதில்லாமல், பொறுக்க பொறுமை இல்லாமல், தன்னுடைய சிந்தையிலே செயல்பட்ட சந்ததி அந்த சந்ததி. இப்போ நம்ம எந்த சந்ததியில் இருக்கிறோம்? அந்த சந்ததியில் இருந்தோம்னா தயவு செஞ்சு இப்படி வந்துடுவோம். அட்லீஸ்ட் இப்போவா அது வந்துடும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்ல. அந்த அடையாளம் நமக்கு வேண்டாம். நான் ஈசாக்கின் சந்ததியில் வரணும். ஆண்டவரே, மனுஷீகமாக நான் வந்துட்டாலும் என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக என்னை மாற்றிடுங்க அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். 7 பாருங்க, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அவர் சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். இது படித்த உடனே நல்லா கிளீனாக புரியுமே எல்லாருக்குமே. ஆபிரகாம் ஐயாவுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா, சாராளமாக செய்த காரியம். அதன் வழியாக ஆகாமல் ஒரு பொண்ணுடைய வயிற்றுச்சல் அங்கே கிளம்பப்பட்டுச்சு. ஆனால் அங்கேயும் கர்த்தர் வந்து அந்த மகளையும் பார்த்து வனாந்தரத்தில் அவரை காண்கிற தெய்வமாய் அவர் அங்கே அனுகிரகிக்கிறார். ஏன்னா மனுஷீகமாக நம்ம எத்தனையோ பாவங்களை செய்கிறோம், அதையெல்லாம் மறக்க கர்த்தர் ஏதுவானவராக இருக்கிறார் என்பதுக்கு அந்த நிகழ்வு ஒரு அடையாளமாக இருக்குது. அதுக்காக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்னு முழுவதுமாக காத்திருக்கிறோம் பாருங்க. அந்த சந்ததி தான் வாக்கு தத்தத்தின் சந்ததி. அதில் நிலைச்சிருக்கிற சந்ததி தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்கள். அவருக்கென்று மீதியாக சேர்க்கப்படுகிற பங்காய் நாம் இருக்கிறோம். அப்போ இதில் இதன் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோமர் 11 துவக்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்படி இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. எப்படி இருக்க, அதாவது இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல என்கிற ஒரு நிலவரத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இதை பேசி கொண்டிருக்கிறார் என்பது இங்கு வெளிப்படுது. இப்படி இருக்க, அதே ரோமர்களும் 10:20 பார்க்கலாம். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இது ஆண்டவர் பேசுகிற விஷயம், தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். என்னை யாருன்னு இயேசுன்னு தெரியாதவங்களால இயேசுன்னு பேசப்படுறேன், ஆனால் என்னால் உருவாக்கப்பட்ட ஜனம், என்னால் வந்த ஜனம் என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேந்து அப்படின்றத ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசியமாக பேச ஆரம்பிக்கிறார். அடுத்தபடியாக இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனத்தினிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இதுவும் தேவாதி தேவனுடைய அங்கலாய்ப்பை தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசின காரியங்களை இவர் நினைவு கூறுகிறார். மோசே மூலமாக பேசினாரு, ஏசாயா மூலமாக பேசுகிறாரு, என்னத்தை பேசுகிறாரு, என்னை பற்றி தெரிஞ்ச ஜனம், நான் தான் உருவாக்கின, நான் பெத்து போட்ட என் புள்ள என்னை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேந்து, அடுத்த வீட்டு புள்ள என்னை பற்றி ஓஹோன்னு பேசுது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இது நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசன் புஸ்தகத்தில் ரேகாபியரை குறித்து கர்த்தர் பேசுவார். இஸ்ரவேல் ஜனமே நீ எப்படி இருக்க, இந்த ரேகாவுன்ற ஜனம் என்னை யாருன்னே தெரியாது, அவங்க தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த வாழ்க்கையை அப்படியா காத்துக்கிட்டு இருக்கு, நொமாடிக் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே நாடோடிகளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த சந்ததி இருக்கு. எவ்வளவு உத்தமம் பாருங்க, தகப்பன் சொல்லிட்டாரான். அந்த சொன்ன தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன், தெய்வத்துக்கு பயந்த தகப்பன். இங்கே
தெய்வம் பெத்து போட்ட ஜனம் அந்த தெய்வத்தை அறிந்துக்கலை. ஆனாலும் அவருக்கு நேராக நான் கையை நீட்டிக்கிட்டே இருக்கேன், தண்டிக்கிறதுக்கும் கையை நீட்டுறேன், ஆசிர்வதிக்கிறதுக்கும் கையை நீட்டுறேன், என்னை அறிந்து கொள்ளலை. இந்த நிலவரத்தில் போய்கொண்டிருக்கிற தெய்வ ஜனத்தின் மத்தியிலே இந்த ரோமாபுரியருக்கு பவுல் அப்போஸ்தலன் விளக்கி கூற ஆரம்பிக்கிறார், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிறதுனால பரலோகம் நிச்சயம் இல்லை, நீ சொல்கிற கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், எந்த மாதிரியான ஒரு தகுதியான விசுவாசத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படுதல்னா என்னன்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு நீ செயல்படணும் அப்படின்றத இங்க பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த சூழல்ல தான் இவர் இந்த வார்த்தையை சொல்லி இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்க, சூழல் இப்படி இருக்க, பெத்து போட்ட பிள்ளையே தகப்பன் தாயே அறியாம இருக்கிற காலத்துல அடுத்த வீட்டு பிள்ளை இந்த பெற்றோரை தலைமேல வைத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலவரத்தில் தெய்வ ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்படி இருக்கிற சூழலில் என்ன எப்படி கர்த்தர் சந்திச்சாரோ அது மாதிரி உங்களையும் சந்திப்பார். நான் பேசுகிறேனே, பேசுகிற இந்த தெய்வத்தை சும்மா நான் எங்கேயோ புத்தகத்தில் படித்து நான் பேசலை, யாருடைய சாட்சியோ சொல்லி நான் பேசலை, அவங்க வாழ்க்கையில் நடக்க முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை செய்துட்டதுனால இதுதான் தெய்வம்னு நான் பேசலை, என் வாழ்க்கையில் இந்த தெய்வம் ஊடுருவினாரியா, என்னை தலகையாக மாற்றிட்டாரு. நானும் பக்தி வைராகியம் உடையவனாக தான் இருந்தேன், நானும் இஸ்ரவேலனாக தான் இருந்தேன், ஆனால் அப்போல்லாம் நான் அழைப்புக்கு வாக்கு தத்துவத்தின் இஸ்ரவேலனாக நான் இருக்கவே இல்லை. பெத்து போட்ட தெய்வத்தை மறந்து எழுத்தின்படியாக இஸ்ரவேலனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை என்னைக்கு சந்திச்சாரோ அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் கர்த்தர் என்னை மாற்றிட்டார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லுகிறார். முதல் வசனத்தை பார்க்கலாம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் அடித்து சொல்கிறார். அதில் எனக்கு எந்தவித பெருமையும் இல்லை, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு தமஸ்குவின் வீதியில் என் தேவன் என்னை சந்தித்தாரோ, சவுலே எங்கே போய்கிட்டு இருக்க, தப்பான பாதையில் போறியே, புறஜாதியாக இருக்க உன்னை அப்போஸ்தலனாக மாற்றவே உன்னை அழைத்துக்கிறேன் சொல்லி சந்தித்தாரையா. என்ன சந்தித்த இந்த தேவன் எப்பேற்பட்டவர், என்னை வாக்கு தத்தத்தின் இஸ்ரவேலனாக ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக என்னை மாற்றிட்டார், என்னை விட்டாரா, என்ன சொல்ல வரார். பெற்றெடுத்த தெய்வத்தை மறந்த இஸ்ரவேலருக்கும் இங்கு புத்தி புகுட்டும்படியாக பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்காவது மனம் மாறு, இப்பவாவது நீ முழுவதுமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் மாறு. நீ எழுத்தின் படியாக இஸ்ரவேலனாய் இருந்தது போரும், அந்த அடையாளம் வேணாம், ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் உன்னால இப்பவும் மாற முடியும் இஸ்ரவேலனேன்னு சொல்லி இவர் அழைக்கிறார். நானும் அப்படிதான் வந்தேன், ஆனா இன்னைக்கு அடையாளம் மாறி இருக்கு. இதுதான் ப்ராப்பர் அடையாளம். இப்படி கூப்பிட இப்படி அழைக்கப்படுகிற இஸ்ரவேலன் தான் சரியான ஒரு அழைப்பு. இந்த தெரிந்து கொள்ளுது தான் கிருபையிலே கிடைக்கிற தெரிந்து கொள்ளுதல். இதுக்கு என்ன பிரயாசம் படணும், என்னத்தை போடணும், அங்கே என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணுமே, அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படியணுமே. எப்படி கீழ்ப்படுகிறது, எல்லா மாம்ச சிந்தைகளையும் சிறையாக்கி போட, காலுக்கு கீழே மினித்து போட நமக்கு எல்லா சத்துவமும் வேணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, 2வது வசனத்தை பாருங்க. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன, பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த நிகழ்வை பேசிட்டு தான் 5வது வசனமாக பவுல அப்போஸ்தலன் சொல்கிறார், இப்படியெல்லாம் பண்ண தெய்வம் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணார்ன்ற தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள். அவருக்குன்னு இன்றைக்கும் ஒரு மீதியாக ஒரு பங்கு வச்சுருக்கிறாரு, ஒரு சோசன் குரூப் இருக்குது. இப்போது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அந்த பங்குக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்களா? அது எப்பேற்பட்ட பங்கா? கர்த்தர் நெஞ்சோடு வைத்து உரிமையாய் பாராட்டுகிற, உரிமையாய் சொல்லுகிற பங்கு, எனக்கென்று மீதியாக வைத்திருக்கிறேன். படிக்கலாமா அந்த வசனத்தை? அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. கிருபையினாலே ஒரு பங்குக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் வந்திருக்கிறோம். இவர் சொல்ல முற்படுகிற காரியம் என்ன நம்ம பார்த்தோம். 2வது பாயிண்ட் என்ன நம்ம பார்த்தோம்,
என்னதது? வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். அதையே அதை வந்து கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமாம், சந்தோஷம். வாக்கு தத்தமெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்துட்டார்? அவருக்கு நம்மளை பிடிச்சி போச்சனால கர்த்தர் கொடுத்துட்டார். நிறைய பேருக்கு புது வருடம் துவங்கணும்னா அந்த வாக்கு தத்தத்தின் கர்த்தர் எனக்கு உண்மையாக இருந்தாருங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தத்தை இந்த 2021 இவ்வளவு இடிபாடுகளின் மத்தியிலும், இவ்வளவு குழப்பத்தின் மத்தியிலும் எனக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அப்போது அதனால் நம்ம வந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள்னு முத்திரிக்கப்பட்டுட்டோமா? அது வந்து ஆண்டவர் நான் கொடுப்பேன்னு சொன்ன விஷயங்கள். வேதாகமோ வாக்கு தத்தங்களால் நிரம்பி இருக்கு. வாக்கு தத்தங்கள் மாத்திரமில்லை, வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற உண்மைகளும் நிரம்பி இருக்கு. வாழுகிற வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களிலே எழும்புகிற கேள்விகள், சந்தேகங்கள், தெய்வத்தை மறக்கடிக்க வைக்கிற சூழல்கள், இதையெல்லாம் ஜெயித்தவர்களுடைய வெற்றி வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிற அநேக சத்தியங்கள் இங்கு உள்ளடக்கி நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்? வாக்குத்தத்தங்களின் புத்தகமாகத்தான் பார்க்குறோம். இல்லை, ஒரு தெய்வத்தை அறியாத ஜனத்தை நான் அறிந்து கொண்ட இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு இங்கே இருக்கிற சாட்சிகளை சொல்லி அவங்களை ஆதாயப்படுத்தும் ஒரு கருவியாகத்தான் இதை பயன்படுத்துகிறோம். ஆனால் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே போச்சு? அது எவ்ரி செகண்ட் ப்ராசஸ் ஆச்சே. ஆனால் எங்கே கண்டென்டாக நம்ம நிறைஞ்சு நம்ம போதுன்ற மனம் எங்கே வந்துடுது அப்படின்னா, நான் வாக்குத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறதுனால தான் என் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேங்க. லோத்தை வந்து சோதோம்லேருந்து ஆண்டு வெளியே அப்படியே துற பிடுங்கி, அப்படியே கையை பிடுங்கி கொண்டாந்து குடும்பத்தோடு வெளியில் நிறுத்திட்டு திரும்பி பார்க்காம போயிடு அப்படின்ட்டு அழித்து போட்டார். ஆனால் அழித்ததின் நிமித்தமாக லோத்து எவ்வளோ தூரத்துக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருந்துட்டார்? இல்லை, ஆண்டவர் அதை செய்ததுக்கு லோத்து அவ்வளவு பெரிய உத்தமனாக இருந்தாரா? ஒரு இடத்துல கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமின் நிமித்தமாக உன்னை நான் தப்புவிக்க வைக்கிறேன்னு சொல்கிறார். அருமையானவர்களே, இதுதான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளுக்கான ஒரு ஸ்லாக்கியம்ன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். லோத்தும் கர்த்தருடைய பிள்ளை தான், ஆபிரகாம் ஐயாவுடைய ரிலேஷன் தான். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து ஒன்று லோத்துக்கு உதவி பண்ணலை. ஆபிரகாம் ஐயாவுடைய விசுவாசம், அவருடைய ஆத்தும மனபாரம், அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற சோதோம் கொமோரா மக்களுக்கு இவர் 50, 45, 40, 30, 35, 10 வரைக்கும் நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க கர்த்தர் முன்பாக. ஒரு 10 நீதிமான் இருந்தால் நீங்கள் இதுங்க தப்பு வைக்க மாட்டீங்களாப்பா, நீ பேசாமல் போயிடு அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்லாமல் அந்த கன்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணிட்டார். தேவன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழிக்க சித்தம் கொண்டுட்டார். ஆனால் இன்றைக்கு சோதோம் கொமோரா முழுவதுமாக தண்டிக்கப்படலை, நியாய தீர்ப்பு நாளுக்குன்னு காத்திருக்கு. அங்கே தான் அதனுடைய தண்டனை முழுவதுமாக நிறைவேறும் சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இங்கே வந்து ஆபிரகாம் ஐயா, லோதையாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து தப்பிக்க வச்சிட்டார். அப்படியே ஆவியானவர் கையை புணுங்கி கொண்டாந்து குடும்பத்தோடு வெளியில் நிறுத்திட்டு திரும்பி பார்க்காம போன்னு சொல்லி அந்த இடத்த அழிக்கிறாருங்க. இன்ஸ்டன்டேனியஸாக அக்னினால் சுட்டரித்து போடுறார். ஆனால் அங்கே என்ன பெரிய விசுவாச மேன்மையை லோத்துக்கிட்ட பார்த்துட்டோம்? அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கி நம்ம எல்லா விதமான நெக்கட்டிலும் தப்பு வைத்திருக்கிறார். அதனால் நம்ம விசுவாசத்தில் தேறிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துட்டோம் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி நமக்கு இருக்கோம்னா தயவு செஞ்சு தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராய வேண்டிய தருணத்தில் இப்போ இருக்கிறோம். இப்படி இருக்கேன்ற வார்த்தையை இங்கே பவுல் அப்போஸ்தலன் ரெக்கார்ட் பண்ணுறார். எப்படி இருக்க, எல்லா இஸ்ரவேலரும் இஸ்ரவேலர் அல்லவேன்ற நிலவரத்தில் தான் இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு கிறிஸ்தவ ஜீவியம். இந்த அன்பின் மார்க்கம் அந்த குவாலிட்டியில் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த குவாலிட்டியை இன்னும் ரிஃபைன் பண்ணுவதற்கோ, ரிஜுவனேட் பண்ணுவதற்கோ, எழுப்புவதற்கோ, ரிவைவ் பண்ணுவதற்கோ முயற்சி எடுக்கலை. ஏன் முயற்சி எடுக்கலைனா, லோத்தை போல போதும் என்கிற மனதோடு இருக்கிறோம். இது போறோம் ஆண்டவரே, அனுதினம் என் ஜபத்தை கேட்குறீங்களா, இது போறும்ப்பா, நான் போய் நின்று அங்கே விடுதலை கிடைக்குதுல்ல, இது போறோம் ஆண்டவரே, மாதம் முழுக்க எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறீங்களே, இது போரும்ப்பா, இது போரும், இது போரும்னு நிற்கிறதுனால யோத்தின் விசுவாசத்தின் அளவில் தான் நம்மளுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதையும் காட்டி இன்னொரு லெவல் என்னன்னா, ஆபிரகாமின் விசுவாசம் அதுதான் நீதியாக எனப்படுகிற விசுவாசம். ஸோ நம்ம விசுவாசம், விசுவாச ஜீவியம் நீதியாக தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிறதா? காணப்பட்டால்
நீங்க மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்க சந்ததி மாத்திரமல்ல, உங்களை அறிந்து கொண்ட அத்துணை பேருக்கும் கிருபையும் ஆசீர்வாதமும் தெரிந்து கொள்ளுதலும் பெருகி கொண்டே வரும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுற விஷயம். ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்து தப்பு வைக்கப்படுகிறார், அவர் குடும்பம் தப்பு வைக்கப்படுகிறது. உங்க நிமித்தமாக எத்தனை பேர் தேவாதி தேவனுடைய ஆக்கினைக்கு தப்பு வைக்கப்பட போகிறார்கள்? அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்களா? நீதியாக காணப்பட வேண்டிய விசுவாசம் இங்கே எப்படி எந்த லெவலில் இருக்குது? 30% இருக்கா, 50% இருக்கா, இல்லை 100% ரீச் ஆகி அதை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேனா? எப்பவும் டிஸ்டிங்ஷன்லேயே இருந்தால் தான் நல்ல அங்கீகாரம், நம்மளை வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்காக நம்ம ஆவிக்கிற ஜீவத்திலே காத்திருக்கிறோம்? பரலோகத்தை தரிசிக்கணும். கடந்த தியானத்தில் தானியேலுக்கு கர்த்தர் பேசினார் 70 வாரத்தை குறித்த ஒரு தரிசனம். உட்கார்ந்து கேளு, நான் சொல்கிறேன். ஏன்னா நீ பிரியமானவன். அந்த நிலைக்கு, பிரியமானவன் பிரியமானவள் நிலைக்கு எப்போ வரும்? விசுவாசம் நீதியாக காணப்படணும். அது காணப்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவருடைய சந்ததிக்கில் வந்துடுறோம். யாருடைய சந்ததிக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு. இப்போது விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை பார்த்தமே, அந்த கணத்தை அந்த ஸ்தானத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்குறாருங்க. விசுவாச மார்க்கத்தார் யாவரும், விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்லலையே வேதாகமத்தில், ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுது. இப்போ ஆண்டவர் இந்த அங்கீகாரத்தை அப்படி அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். ஆபிரகாம் ஐயா மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். நீ போதும்ப்பா, இந்த பூமியில் ஒரு மனிதன் போரும், என் மனவாட்டி சபையை இந்த நிலைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நீ உன் ஒருவனுடைய விசுவாசம் செயல்பட வைக்குது. ஆபிரகாம் கர்த்தர் இன்னைக்கும் மாறு தட்டிக்கிட்டு இருக்கார் அந்த தாசனை குறித்து. அருமையானவர்களே, நாம் வேதம் சொல்கிற மாதிரி அந்த சந்ததிக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? இருந்தோம்னா கர்த்தர் சொல்கிற இக்காலத்திலையும் அவருக்கென்று மீதியாக வைக்கப்பட்டுக்கிற பங்குக்குள்ளாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க. இந்த வார்த்தைகளோடு இந்த தியானத்தை நிறைவு செய்யலாம். இனி வருகிற வாரத்திலே இன்னும் ஒரு விஷயத்தை இந்த தியான வசனத்திலே நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எங்கள் கர்த்தர் காத்திருக்கிறீர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் பிரயாசம் அல்ல ஐயா, எங்கள் முயற்சிகள் அல்ல, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள் தேவாதி தேவன் எங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர். எப்படி கீழ்ப்படியணும்? எல்லா மாம்ச சிந்தைகளையும் சிறையாக்கி போட, கிறிஸ்துவுக்குள் சிறையாக்கி போட, அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் தேவாதி தேவன் எங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே நீர், எவ்வளவு இரக்கமுள்ளவர். எங்களை இன்னுமாக எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவங்களாய் நாங்கள் வாழ்ந்து முடிக்கட்டும் ஆண்டவரே. உடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும், நிலைப்படுத்தும், காத்தருளும், வழி நடத்தும். துதிகன மகிமையை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பும் ரட்சகருமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.